ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ஜெயக்குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜேகேஎஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஆஃபீஸ் குழப்பங்கள். வாங்க, இன்றைக்கி எபிசோடுக்குள்ளே போகலாம். நேற்று நம்ம பார்த்தது அப்ரைசல் குழப்பங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடிட்டிங் குழப்பங்கள். அப்ரைசல் மட்டும் இல்லை, ஆடிட்டிங்க்கும் நம்ம ஆளுங்கள்லாம் ரொம்ப பதட்டப்படுவாங்க. தப்பு பண்ணிட்டோமும் இல்லை. இன்றைக்கி என்னடா கேள்வி கேட்க போகிறானுங்கன்னு யோசிப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் சொல்ல போகிறது அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். இது வந்து நடந்தது ஒரு மார்ச் மாதம் நினைக்கிறேன். நாங்கள் உட்காந்து ரொம்ப மும்முரமாக எல்லா ஃபைல்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து மார்ச் மாதம் எண்டிங்கிறதால க்ளோஸ் பண்ணிருந்தோம். அப்போ திடீர்னு எங்களுக்கு ஒரு கால் வந்தது, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி ஆடிட்டர்ஸில் கேள்வி கேட்குறாங்க, வாங்கப்பா அப்படின்னாங்க. சரி, என்ன தான் அப்படி கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் அவனும் கிளம்பணும். நாங்கள் போய் அங்கே இறங்கின உடனே ஒரு மூணு பேர் இருக்காங்க, ரெண்டு பசங்க ஒரு ஒரு பொண்ணு, எல்லா நார்த் இந்தியன்ஸ் இருக்குது. அவங்க வந்து கேட்ட முதல் கேள்வி என்னென்னா, என்ன சார் இப்படிலாம் பண்ணிட்டீங்க, உங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் வந்து ரொம்ப நஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஏன் ஆஃபீஸுக்கு நஷ்டப்படுத்தணும் அப்படின்னு கேட்டேன். வாங்க வாங்க, இதை வந்து பாருங்கள் இந்த ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்து முன்னாடி வச்சாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம் போச்சுன்னா, ஃபைலில் எடுத்து வச்சுருக்காங்க, நம்ம என்ன நஷ்டம் பண்ணோம் சரியில்லை சொல்லிட்டு எடு சரி எடுங்க அப்படின்னு சொன்னேன். அதில் கண்டெய்னர் நம்பர் சொன்னது. நான் கேட்டேன், இதில் என்னங்க உங்களுக்கு டவுட் அப்படின்னு கேட்டேன். இங்கே வாங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டாங்க. சரி ஓகே, நான் உங்களுக்கு தெரியாத விஷயம் சொல்ல போகிறாங்கன்னு வச்சு நானும் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டெய்னர் நம்பரை காமிச்சாங்க. இந்த கண்டெய்னருக்கு ஒரே ட்ரக்கு போயிருக்கு, இந்த கண்டெய்னருக்கு ஒரே ட்ரக்கு போயிருக்குன்னாங்க. ஆமாங்க, கரெக்டு தான், ரெண்டு கண்டெய்னரு ஒரு ட்ரக்கு, தப்பு இல்லையே அப்படின்னா. பாருங்கள், இந்த ஃபைல் எடுத்து காமிச்சிட்டு இதில் பாருங்க, இதுலேயும் அதே ரெண்டு கண்டெய்னர், ஆனால் ரெண்டு வெவ்வேறு ட்ரக்கில் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அப்படின்னாங்க. என்னங்க உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதில் 20-foot கண்டெய்னர் வந்து ரெண்டு 20-foot கண்டெய்னர் ஒரே ஒரு 40-foot ட்ராக்கில் போயிருக்கு, இன்னொன்றில் வந்து ரெண்டு 40-foot கண்டெய்னர் ரெண்டு 40-foot ட்ரக்கில் போயிருக்கு. நான் சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குது, கடை தானே அனுப்பிச்சிருக்கேன். ஆ, ரெண்டு கண்டெய்னர் ஒரே ட்ரக்கில் போயிருந்தால் காசு கம்மி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரிங்க, அது எப்படிங்க போக முடியும், 40-foot கண்டெய்னர் எப்படிங்க ஒரு ரெண்டு ஒரே ட்ரக்கில் போக முடியும் அப்படின்னு கேட்டான். அதில் இல்லை, நீங்கள் பண்ணியிருக்கலாம், மேலே மேலே வச்சு அனுப்ப முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஸோ நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா, முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஷிப்பிங் தெரியுமா தெரியாதா, இல்லை கண்டெய்னர் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக விலாவரியாக அவங்களுக்கு விளக்குனேன். ஸோ அந்த பையனுக்கு ஏன் அவ்வளோ கோபமாக வந்துட்டாங்கன்னா, கூட ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்கிறதுக்காக பயங்கர கோபத்தில் வந்தேன். சரி ஓகே, வேறு என்ன பண்ணுறது, சரி விடுங்க, சரி முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, ஒன்று வெயிட் பண்ணுங்க, நீங்கள் இன்னொரு தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா. சரி என்னடா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, சரி என்னங்க சொல்லுங்கள் அப்படின்னா, இன்வாய்ஸும் பேமெண்ட் சேர்த்து போயிட்டாங்க. இன்வாய்ஸில் வந்து கஸ்டமருக்கு நம்ம ரைஸ் பண்ணுற காசு, அதுலேருந்து நம்ம அவர்கிட்ட வந்து வாங்குற பைசாக்காக அந்த இன்வாய்ஸ் போடுவோம். பேமெண்ட் வந்து நம்ம ஒருத்தர் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அதையும் எடுத்து கொடுத்தாங்க. சரி, இதில் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கள், ஒரு சார்ஜஸ் வந்து நீங்கள் இன்வாய்ஸில் 900 ருபீஸ் போட்டிருக்கீங்க, பேமெண்ட் இதில் வந்து 815 போட்டிருக்கீங்க, ஏன் அப்படி போட்டிருக்கீங்க, இது தப்பு தானே, 900 தான், அந்த 900 தானே போடணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் கேட்டேன் அவங்ககிட்ட, ஏங்க இப்போது ஒரு பொருள் ஒன்று வாங்குறீங்க, ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு டம்ளர் வாங்குறீங்க, அந்த 10 ரூபாய்க்கு டம்ளர் வாங்கி 10 ரூபாய்க்கே விற்றுருவீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, விற்க மாட்டோம், 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 12 ரூபாய்க்கு தான் விற்கணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன் அப்படி விற்கிறீங்க, அது தப்பு தானே, ஒரு பொருள் 10 ரூபாய்க்கு வாங்கினா 10 ரூபாய்க்கு தானே விற்கணும் அப்படின்னாங்க. இல்லைங்க, 10 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 10 ரூபாய்க்கே விற்றா அப்புறம் எங்களுக்கு லாபம் இருக்காது, அது மேலே வச்சு விற்றா தான் லாபம், அப்போ தான் எங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும், கரண்ட் பில் கட்ட முடியும், வாடகை கொடுக்க முடியும், உங்களை மாதிரி வரவங்களுக்கும் பைசாவும் சாப்பாடும் போட முடியும் அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கோபமாயிடுச்சு. பட் கிட்டத்தட்ட எனக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு அவங்களுக்கு இந்த கிளாரிட்டி வர வைக்கிறதுக்கு. கடைசியில் ஒரு வழியாக என்னை விட்டாங்க, நாங்களும் போயிட்டோம். இப்போ போகும்போது என்ன எழுதி விட்டு போனாங்கன்னா, நாங்கள் இல்லை இது வந்து கிளியராகவே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போனாங்க. பட் திருப்பியும் நாங்கள் போயிட்டு அந்த அந்த டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு போய் அவருக்கு கிளாரிஃபை பண்ணோம். ஸோ இதுதான் நடந்தது. எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான தயவு செஞ்சு மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும், இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் அதையும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு கான்செப்டாக எடுத்து பண்ணுறோம். முக்கியமான விஷயம், மறுபடியும் இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நம்ம தான் காரணம். ஏன்னா வந்து சோஷியல் டிஸ்டன்சிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். எல்லாரும் வந்து பால் கடை திறந்த உடனே போய் மேலே மேலே விழுறோம், மளிகை கடை திறந்த உடனே மேலே மேலே விழுறோம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணோம்னா, சத்தியமாக சொல்கிறோம், இந்த கொரோனாவை நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் அதுக்கு ஒத்துழைப்பு நான் வேண்டிக்கிறேன். ஸ்டே ஹோம்,
சேவ் தி நேஷன்.